எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்வி சேகர். இப்போது உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை பற்றி பேசுவதற்காகத்தான் நான் இந்த லைவில் வரேன். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி வந்து News 7 சேனலில் வந்து ஒரு டிபேட். இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்தியர்களால் யோகா கலையானது உலகம் முழுவதும் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் அதை பெரிய அளவில் நம்முடைய அரசாங்கமும் சரி, உலகமே அதை போற்றி பாராட்டி கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் அதை பாராட்டி கொண்டிருக்கிற வேளையிலே ஒரே ஒரு நாட்டில் மட்டும்தான் இந்த யோகா கலை இந்து மதத்தை சார்ந்ததா, இந்த யோகா கலையில் இந்துத்துவம் திணிக்கப்படுகிறதா என்கின்ற கேள்வி எழுகின்றது. இது வேத காலத்திலிருந்து இருக்குது, ஆனால் அதை வந்து நம்ம வந்து மதம் தாண்டி பிரமோகிக்கலாம், அது ஒன்றும் தவறு கிடையாதுன்னு சொன்னால், பொதுவாக சுண்ணத் செய்வதுன்னு இருக்கு. சுண்ணத் செய்வது ஆரோக்கியமானதுன்னு மருத்துவம் சொல்லுது. சரி, அப்போ சுண்ணத் செய்வது ஆரோக்கியமானதுன்னு மருத்துவம் சொல்லுதுங்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆண்களும் கண்டிப்பாக சுண்ணத் செய்ய வேண்டும், அது மருத்துவ ரீதியாக நல்லதுன்னு சொன்னா அது தவறு தானே? அதுபோல் இது தவறானது. இது இந்து மயமாக்கப்படுகிறதா என்பதை எல்லாவற்றையும் விட பிஜேபிக்கு எதிராக கையாளப்படுகிறது என்று கூட சொல்லலாம். நம்ம கண்ணை மூடி அப்படி யோகா பண்ண ஆரம்பிச்சா, யோகா ஆரம்பித்து 1 வருஷம் பொறுத்து கண்ணை திறந்து பார்த்தா நம்ம பாக்கெட்டில் இருக்கிற 500-1000 காணும், லேண்டை காணும். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு GST வரி வந்திருக்குது, கடையை காணும், விவசாயத்தை நிலத்தை காணும், விவசாயிகளை கோமணத்தை காணும்னு நம்மளை கண்ணை மூடி யோகா பண்ணி வச்சுட்டு அரசு என்ன பண்ணியிருக்கு, கோமணம் உட்பட கழட்டி விட்டு. இப்போது விவாதங்கள் என்றாலே சமீபத்தில் என்ன ஆயிடுச்சு, அடுத்தவர்களை மட்டம் தட்டுவதும் அசிங்கமாக பேசுவதும். இஸ்லாமியர்கள் 5 வேளை தொடராங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்க நம்பிக்கை சார்ந்து தான் தொடராங்க, அதை வந்து நீங்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அடுத்தவர்களை மட்டம் தட்டுவதும் அசிங்கமாக பேசுவதும் கூச்சல் போடுவதும் அதுதான் இப்ப விவாதம்ங்கிற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அந்த விவாதத்தினுடைய மைய பொருளை பேசுவதை விட தான் சார்ந்த கட்சியையோ தான் சார்ந்த அமைப்பையோ மிக உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் போடும் கூச்சல்கள் தான் மிக அதிகமாக ஆகிவிட்டது. இல்ல இல்ல நெல்சன், இதெல்லாம் அலோ பண்ண முடியாது. ஒண்ணு நீங்க பேசணும், இல்ல நாங்க வந்து குறுக்க பேச விடணும். அதுவும் அரசாங்கத்தையும் முதல்வர்களையும் பிரதமரையும் தேவையில்லாத அவதூறு பேசுறது. அந்த News 7 சேனல்ல வந்து இந்த ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அது வந்து மிஸ்டர் நெல்சன் அவர் தான் வந்து அந்த டிபேட்டை வழி நடத்தி செல்லக்கூடிய அந்த நெறியாள்கவராக அதில் இருக்கார் அவர். அப்போது வந்து திருப்பதி நாராயணன்னு நம்முடைய பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒரு உறுப்பினர், அந்த அங்கீகரிக்கப்பட்ட தொலைக்காட்சியில் பேசக்கூடிய உறுப்பினர் பேசும் பொழுது, மதிமாறன் என்பவர் வழக்கமாகவே எப்பொழுதுமே ஜாதியை பற்றி பேசக்கூடியவர், அடுத்த ஜாதியை பற்றி தவறாக பேசி வந்து அந்த அது மாதிரி ஒரு பேசக்கூடிய ஒரு ஒரு குறுக்கு புத்தி படைத்தவர். அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து நாராயணை கிட்ட பேசும் பொழுது, பார்ப்பனர்கள்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரியான பார்ப்பன சூழ்ச்சி 3% 97% நடக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி இந்த தலைப்புக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்போது திரு நாராயணன் சொன்னார், என்ன தலைப்போ அந்த தலைப்பை மட்டும் பேசுங்க. பெரும்பாலான இந்துக்களுக்கு யோகா எதிரான ஒன்றுன்னு எப்படி சொல்றீங்க? பெரும்பான்மை இந்துக்கள் அதுதான் சொன்னேன், அதுதான் இப்போ வந்து என்னவா இருக்குது யோகான்னா அது சாதியாக இருக்குது. அப்போ யோகா யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பு யார் குறைவாக செய்கிறார்கள், உடல் உழைப்பில் யார் ஈடுபடுறதில்லை, யார் கடுமையான விவசாய வேலைகள் இருக்கிறதில்ல, யார் ரோடு போகிற சிம்பிளாக சொல்கிறேங்க, யார் வாக்கிங் போவாங்க தெரியுமா, காலையில் வாக்கிங் போகிறாங்க, அன்றைக்கெல்லாம் யார் நடக்க மாட்டாங்களோ அவங்க தான் வாக்கிங் போவாங்க. அதேபோல் யார் சூரிய நமஸ்காரம் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் வெயிலே வரமாட்டாங்களோ, தார் ரோடு போடுறவங்க, வெயிலே வேலை பார்க்குறோம், விவசாய வேலை பார்க்குறோம், சூரிய நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க. வெயிலே வராதவர்களுக்கு சூரிய சக்தி வேணும் என்பதற்காக அவர்கள் தான் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. இது எல்லாவற்றிலும் வர்க்க நிலை சாதிய கண்ணோட்டு இது சார்ந்திருக்குது. இந்து மத சாதி வரி சொன்னாரு, போய் சொல்லுவீங்க. இந்த தலைப்புக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்போது
திரு நாராயணன் சொன்னார், என்ன தலைப்போ அந்த தலைப்பை மட்டும் பேசுங்க, அதை தாண்டி பேசுறது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது. அவதூறு பேசுறத நீங்க கூப்பிடாதீங்க. அவதூறு பேசுங்க. நான் உடனடியாக அடுத்த நாள் காலையில் திரு வைகுந்தராஜன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணினேன். அவர் எடுத்தார். அவ்வளோ சிம்பிளான பர்சன். என்னாச்சி, நீங்கள்லாம் எங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கீங்க, ஏன் உங்கள் சேனலில் பிராமணனை பற்றி இவ்வளோ அசிங்கமாக பேசப்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனே, மன்னிச்சிருங்க அண்ணாச்சி, யார் பேசினானோ அவனை இனிமே எங்கள் சேனலுக்குள்ளே விட மாட்டேன். அவர் இது சொன்ன முதல் வார்த்தை அதுதான். நம்ம பிராமண சகோதர சகோதரிகளுக்கும் நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், நம்மை பற்றி தவறுதலாக பேசுபவர்களுக்கு சட்ட ரீதியாக தகுந்த பதிலடி கொடுப்பதற்கு உண்டான நடவடிக்கைகளிலும் இனிமேல் இறங்குவோம். இந்த கலாச்சாரத்தை நாங்கள் கெடுத்துத்தான் தீர்வோம்னு கச்சை கட்டி கொண்டு அலையும் சிலர், கண்டிப்பாக அதற்கான விலையை கொடுத்தாக வேண்டும். அது இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது இந்து மத எதிர்ப்பாளர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் உறுதியாக அதற்கான விலையை கொடுக்க வேண்டும்.